மருத்துவத்தில் அறுவை மருத்துவம் என்ற துறை இருக்கு. அந்த துறையை வந்து கல்லடைப்பு வந்து பெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லடைப்பு நோய் வந்து எதனால் வருதுன்னு பார்க்கும்போது வேலை நாளையும் யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது, தண்ணியை வந்து ஒழுங்காக குடிக்காததுனால தான் கல்லடைப்பு வருது. கல்லடைப்பு வந்து எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்க்கும்போது இந்த கிட்னியில் வரும், கிட்னியில் வரும், யூரினரி நாளத்தினால வரும் கல், அப்புறம் சிறுநீர் பையில் வந்து கற்கள் தேங்கி இருக்கும். அதனால அவங்களால வந்து ரொம்பவே எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை வந்து 14 வந்து ஓபிக்கு சித்த மருத்துவத்துறையில் வந்து ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ரெகுலராக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டே வந்திருக்கனாலும் சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனை வந்து பின்பற்றுறதுனாலையும் கல்லடைப்பு